ஃபைனலாக ஹோண்டாவோட நியூ மாடல் ஹார்னட் 160R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஹார்னட் 160R 110,000 ரூபா ஆக்சோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் முன்னாடி ஹோண்டா அவங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா டெய்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர், சைலன்சர், ஃபியூல் டேங்க் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. அப்படி தெரியுறத வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஹோண்டாவோட ஹார்னட் மாடலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஹோண்டா பைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷைன் அண்ட் தென் எக்ஸ்பிளேடு. எக்ஸ்பிளேடு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சேல் இல்லை இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு ரீசனால் இப்போ புது மாடல் ஹார்னட் 160R அப்படிங்கிற மாடல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாடல் 110,000 ரூபாயிலிருந்து 110,000 ரூபாய்க்குள்ள தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அன்லைக்லி இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகான் 160 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் யூனிகான் 160 அப்படிங்கிற ரீசன் வந்து தெரியாது, மேபி ப்ரைஸ் கட் ஆஃப்காக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்னட் 160R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பொறுத்த வரைக்கும் டிசைன் பேட்டர்ன் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஹார்னட் 2.0 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சில பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு அந்த டீசரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஹார்னட் மாடல் இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, ரொம்ப வருஷமாக இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருந்துகிட்டு இருக்கு. பட் அன்லைக்லி உங்களுக்கு எக்ஸ்பிளேட் அப்படிங்கிற மாடல் பெருசளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ரீசனால தான் இந்தியாவில் திரும்பவும் ஹார்னட் 160R வந்து லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிபி ஹார்னட் 160R அப்படிங்கிற நேமில் கூட லான்ச் ஆகலாம். இதோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் தான் இருக்க போகுது. 162.7 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினாக தான் கொடுக்க போகிறாங்க. 5-speed கியர்பாக்ஸ் இருக்க போகுது. டெஃபினட்டாக இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் இருக்கும் அப்படிங்கறதும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பைக் பாத்தீங்கன்னா யூனிகான் 160க்கு மேல தான் வந்து பொசிஷன் பண்ண போறாங்க. ஹார்னட் 2.0க்கு கீழ தான் இத வந்து பொசிஷன் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டாப்ல பீக்ல சேல் ஆகிட்டு இருக்கிற ஹோண்டாவோட ஒரு பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SP125. சோ அந்த ஒரு தாறுமாறான ஒரு டெய்லி கம்யூட்டர் பைக்குக்கு ஈக்குவலா இந்த பைக்கோட சேல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 160R அப்படிங்கிற ஹார்னட் மாடல் லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸும் இவ்வளோ கம்மியாக லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட் பைக் லான்ச் பண்ணுறாங்க ஹோண்டா. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பைக் பிராண்ட்ஸ் 350 cc ரோட்ஸ்டர் க்ரூசர்னு லான்ச் பண்ணும்போது ஹோண்டா CBR சீரீஸை கூட இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 160 cc ஏன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ணுறாங்கன்னா FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் பஜாஜ் பல்சர் 150, அப்புறம் சுசுகி ஜிக்சர் 150, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அண்ட் அவங்கக்கிட்ட இந்த பைக் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஹார்னட் 160R அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் பைக் ஹோண்டா கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா யூனிக்கான விட மேலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பைக் கொஞ்சம் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பண்ணுவாங்க. ப்ரீமியமான ஒரு சில விஷயங்கள் இந்த பைக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீசரில் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டியான டெய்லைட் வந்து இருந்தது, டெயில் லேம்ப் சூப்பராக இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்டியான கிராஃபிக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக், சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. August 2 நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ண வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி லான்ச் பண்ணலை. ஸோ நம்ம ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஹோண்டா இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.